Okay guys, I'm back with the new video. So YouTuber Azarkettavan, so அப்படிங்கற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து Azarkettavan அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா Azarkettavan அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணுறவர். பைக் ரிவ்யூ பண்ணி பைக்கில் உள்ள சாகசம் எல்லாமே ஒரு வந்து வீலிங்காக இருக்கட்டும் ஒரு ரேசிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூடியூப்பில் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸில் வந்து அவர் வந்து ஃபேன் மீட்டப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் ஒன்று வந்து போட்டிருக்காரு. ஸோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் மீட்டும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேன் மீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரான பிளேஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்க நிஞ்சா ஜடெக்ஸ் டென்னர் அந்த பைக்கை வந்து அவர் வந்து ஓட்டிக்கிட்டே வர்றாரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வராங்க வித்தவுட் ஹெல்மெட். அதாவது அவர் வந்து ப்ராப்பராக இருக்கார், கியர்ஸ் எல்லாமே போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக இருக்கார். பட் அவரை சேஸ் பண்ணி வர ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்திருக்காங்க. கிட்ட கிட்ட அவர் உரசுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அதாவது ஃபேன் மீட்டப்னு வச்சா ஒன்று ஒரு பிளேஸில் வச்சா நின்று பேசி எல்லாம் இது பண்ணும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்லேயுமே வந்துருந்துச்சு. ஸோ அது பார்த்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு பதிவு. ஸோ இவர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ பைக்கர்ஸ் அப்படின்னாலே வந்து TTFvasan இவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் எது பேசினாலுமே கேஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து போட்டுறாங்க. ஸோ இந்த கேஸ் மூலியமாக வந்து ஃபேமஸ் ஆனார்னே சொல்லலாம். ஸோ அவரை பின்தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா Azarkettavan அப்படிங்கிற Azar பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நிஞ்சா ஜடெக்ஸ் டன்னர் அப்படிங்கிற பைக்கில் வந்து வீலிங் தூக்குறதா இருக்கட்டும் இல்லை அதை குரலி வித்தையெல்லாம் காமிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை வந்து உருவாக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேன் பேஸு உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ TTFvasanக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ ஸோ அவரை எங்கே பார்த்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாம் ஓடி அதாவது துரத்தி துரத்தி போய் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸை பார்த்தீங்க அப்படின்னா Azarkettavan அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்க Azar பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து ஒரு ஃபேன் பேஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னு தான் சொன்னோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் தாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.